ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா ஸ்பைஸியான இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். இட்லி பொடியில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மெத்தட் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல், நம்ம வத்தெல்லாம் வறுக்கும்போது இந்த நெறி கட்டும் இல்லையா, அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு கப் கடலைப்பருப்பு போடுறேன். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது. நல்லா சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாமல் தான் வறுத்துருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். அதே பேனில் ஒரு கப் உளுந்தம் பருப்பு போடுறேன். அதையும் சேர்த்து நல்லா என்ன பண்ணிக்கோங்க, வறுத்துக்கோங்க. நல்லா உளுந்தோட மனம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு எடுத்துடலாம். கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. இப்போ ஒரு அரை கப், எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் எள் போட்டிருக்கேன். நான் கருப்பு எள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் வெள்ளை எள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எள் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடுங்க, எடுத்துருங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் சீக்கிரம் வறுபட்டுரும். எடுத்துடலாம். இப்போ அதே இதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு நல்லா வெடிக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரை ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நகரணும் பேனில். ஒரு சின்ன டிப்ஸ் சொன்னேன் இல்லையா, அது இதுதான். என்னென்னா, உப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ வத்தல் காரத்துக்கு தேவையோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 30 வத்தல் இருக்கும், நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நம்ம உப்பு போட்டு நம்ம வறுத்தோம் அப்படின்னா நமக்கு கமரவே கமராது, அதாவது நெறி கட்டவே கட்டாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தேவைக்கு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் காயப்பொடி ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி பூடு எதுவும் போடாமல் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பொடி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்பைஸியான நல்லா காரசாரமான இட்லி பொடி தயாராகிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.